அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தாலா வபரகாத்துஹு. இறை தூதர் யூனுஸ் நபி அவர்களின் வரலாற்றை பற்றி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நைனுவா என்ற நகரத்தில் சிலைகளை வணங்கக்கூடிய மக்கள் வாழ்ந்தார்கள். நைனுவா மக்கள் இஸ்ரேவலர்கள் மீது படையெடுத்து அவர்களில் பலரை சிறைப்பிடித்து கொண்டனர். சிறைப்பிடித்தவர்களை மீட்பதற்காக யூனுஸ் நபி நைனுவா செல்றாங்க. நைனுவா நகரை முல் இப் இப்னுல் இர்ஷா என்ற அரசன் ஆண்டு வந்தான். அந்த அரசனிடம் நம் யூனுஸ் நபி அவர்கள், தான் இஸ்ரேவலர்களின் நபி என்றும், நீங்கள் சிலைகளை வணங்க கூடாதுனும், சிறையில் அடைக்கப்பட்ட இஸ்ரேவலர்களை மீட்கணும்னும் கேக்குறாங்க. ஆனா அந்த அரசன் யூனுஸ் நபிய பார்த்து ஏளனமாக சிரித்தான். அவன் சிறைப்பிடித்து வைத்தவர்களையும் விடவில்லை. யூனுஸ் நபி 3 நாட்கள் வரை இதே கோரிக்கைய அந்த அரசனிடம் வைத்தபடியே இருந்தாங்க. ஆனா அவன் காது கொடுத்து கூட கேக்கல. அதுக்கப்புறம் அரண்மனையை விட்டு வெளியேறி நகருக்குள் சென்று மக்களிடம் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சிலை வணக்கத்தை விடணும்னு, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும்னு வீடு தோறும் இரவு பகலுமாக பிரச்சாரம் செய்யறாங்க. ஆனா அந்த மக்கள்ல ஒருத்தவங்க கூட இஸ்லாத்தை ஏத்துக்கல. இத பார்த்த அரசன் யூனுஸ் நபிய சிறையில் அடைத்து வைத்து விட்டான். உண்ண உணவும் தண்ணீரும் கொடுக்காம அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்தினான். யூனுஸ் நபியின் போதனையை கேட்டு சிறையில் வேலை செய்றவங்கள சிலர் இஸ்லாத்தை தழுவ தயாராகி விட்டார்கள். இத கேட்ட அரசன் யூனுஸ் நபிய நடுச்சந்தியில் நிறுத்தி சிரச்சேதம் செய்ய முடிவெடுக்கிறான். ஆனா மந்திரிகள் அவனை பயமுறுத்தியதன் காரணமாக அந்த யோசனைய அரசன் கைவிட்டுட்டான். அதனுடன் யூனுஸ் நபியையும் அவர்களின் குடும்பத்தார் அனைவரையும் ஊற விட்டே வெளியேற்றி விட்டான். அப்புறம் யூனுஸ் நபி கொஞ்ச காலங்கள் பல இடங்கள்ல சுற்றி கொண்டே இருந்தாங்க. மறுபடியும் அல்லாஹ் அவர்களை நைனுவா நகருக்கே செல்லுமாறு வஹி அறிவித்தான். இந்த தடவை நைனுவா மக்கள் முன்ன இருந்ததை விட அதிகமாவே எதிர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. கல்லால் அவர்களை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. யூனுஸ் நபியின் உடல் முழுவதும் ரணகலமாகி விட்டது. இவ்வளவு எதிர்ப்புகளுக்கும் இடையில் 30 ஆண்டுகள் அவர்கள் உபதேசித்தார்கள். ஆனா அதுல 2 பேர் மட்டும்தான் அவர்களை பின்பற்றியதாக ஒரு குறிப்பு தெரிவிக்கிறது. மனம் சலித்து போன யூனுஸ் நபி நைனுவா மக்களை பார்த்து, நீங்கள் இவ்வாறு என் வேண்டுகோளுக்கு செவி சாய்க்காது போனால் அல்லாஹுவின் கோப பார்வை உங்கள் மீது இறங்கிவிடும், ஜாக்கிரதை என்று எச்சரிக்கிறாங்க. அதற்கு அந்த நைனுவா மக்கள், உங்களுடைய அல்லாஹ்வின் கோப பார்வை எங்களை என்ன செஞ்சிரும் அப்படின்னு கேலி செஞ்சு கை கொட்டி சிரிக்கிறாங்க. அவர்களை பார்த்த யூனுஸ் நபி, அல்லாஹ் நெருப்பு மலையை பொழிய செய்து உங்களை எல்லாம் அழித்து விடுவான் என்று சொல்றாங்க. அல்லாஹ்வின் சக்தியை பற்றி நீங்க இவ்வளவு கேலியும் கிண்டலும் பேசுறது நல்லதுக்கு இல்ல. மறுபடியும் நான் உங்களை எச்சரிக்கிறேன், இந்த சிலை வணக்கத்தை விட்டுட்டு அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள். இல்லைனா இன்னும் 40 நாட்கள்ல நெருப்பு மலை பொழிந்து நீங்கள் அனைவருமே அழிந்து போவீர்கள் என்று கடும் கோபத்துடன் சொன்னார்கள். அதன் பிறகு யூனுஸ் நபி அந்நகரை விட்டு புறப்பட்டு ஒரு மலையின் உச்சியின் மீது அமர்ந்து கொண்டார்கள். அங்கு இருந்தவாறே அவர்கள், யா அல்லாஹ், நான் அந்த நைனுவா மக்களை திருத்த எவ்வளவோ பாடுபட்டேன், அவர்கள் கடைசி வரைக்கும் திருந்தவே இல்லை. என்னை கொடுமைப்படுத்தியதை கூட பெருசா நான் நினைக்கல, ஆனா உன்னுடைய சக்தியை பத்தி இழிவா பேசியதை பத்தி தான் என்னால பொறுக்க முடியல. அதனாலதான் 40 நாட்கள்ல நெருப்பு மழை பொழிந்து அவர்கள் எல்லோரும் அழிந்து போவார்கள் என்று சாபமிட்டு விட்டேன் என்று சொன்னார்கள். மேலும், யா அல்லாஹ், நான் கூறிய தவணைப்படி 40 நாட்கள் ஆனதும் அவர்கள் மீது நெருப்பு மழை பொழிந்து நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவாயாக என்று பிரார்த்தித்துக் கொண்டே இருந்தார்கள். யூனுஸ் நபி சொன்ன 40 நாட்கள்ல 39 நாட்கள் கழிந்தது. அந்த மக்களில் சில பேருக்கு ஒரு விதமான பயம் ஏற்பட்டது. 40வது நாள் அரசன் உட்பட மக்கள் எல்லோரும் வானத்தை பார்த்தபடியே குலை நடுங்கி போய் இருந்தனர். பொழுது விடிந்து தென்றல் காத்து ஜில் ஜிலுவென வீச ஆரம்பிச்சதுமே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா போக, யூனுஸ் எவ்வளவு பெரிய பொய் சொல்லி நம்மளை ஏமாற்றி விட்டார், நல்ல வேலை அவர் சொல்ல கேட்டு நம்ம தெய்வங்களை வணங்குறத நிறுத்தல அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இத பார்த்த அரசனுக்கு கோபம் வந்து யூனுஸ புடிச்சு தண்டனை கொடுக்க சொல்லி ஊரெல்லாம் அறிவிச்சிட்டாரு. கொஞ்ச நேரத்திலேயே திடீர்னு சூழ்நிலை மாற ஆரம்பிச்சிருச்சு.
தென்றல் காத்து ஓயத் தொடங்கி லேசான உஷ்ண காத்து, அதாவது சூடான காத்து வீச ஆரம்பிச்சிருச்சு. போக போக அதனுடைய வேகமும் உஷ்ணமும் கூடிக்கொண்டே போனது. அடுத்து யாருமே எதிர்பார்க்காதவாறு மேகங்கள் சிவப்பாக மாறி நெருப்பு மழை பொழிய தொடங்கியது. இப்படி ஒரு பயங்கரமான சூழ்நிலை ஏற்பட்டதுக்கு அப்புறம்தான் அந்த மக்களுக்கு ஹல்ரத் யூனுஸ் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதில் நம்பிக்கை வந்தது. யூனுஸ் நபியை கண்டுபிடிச்சு அல்லாஹுவின் கோபத்தை தணிக்க அவர்கள் மூலம் வழியை தேடலாம்னு அவங்கள தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அரசனும் தன்னுடைய முன் உத்தரவை மாத்தி யூனுஸ் நபியை யாரு தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட கூட்டிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு பொற்காசுகள் தருவதாக அறிவித்து விட்டான். நகர மக்கள் எல்லாரையும் நெருப்பு மலை நிக்கிற வரைக்கும் சஜ்தாவில் விழுந்து அல்லாஹ்விடத்துல அழுது புலம்பி பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லி உத்தரவு போட்டதோடு தானும் சஜிதாவில் சிரம் வைத்து அழுது புலம்பி பாவ மன்னிப்பு கேட்க ஆரம்பித்து விட்டான் அரசன். நைனுவா மக்களுடைய நிலை இப்படி மாறிவிட அல்லாஹ் நைனுவா மக்களையும் அரசரையும் மன்னித்து விட்டான். நெருப்பு மழையையும் நிறுத்திவிட்டான். மீண்டும் தென்றல் காற்றை வீச செய்து விட்டான். நைனுவா நகர மக்களும் அவங்க வணங்கி வந்த சிலைகளை எல்லாம் அடித்து நொறுக்கி விட்டு அல்லாஹ்வை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். நைனுவா நகரில் ஏற்பட்ட இந்த மாறுதல் யூனுஸ் நபிக்கு தெரியாது. சுமார் 40 நாட்கள் கழித்து அவர்கள் மலை உச்சியில் இருந்து இறங்கி அந்த நகரை பார்த்து அங்கு போக எண்ணி அந்த நகரை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நகரை நெருங்கியதும் அங்க உள்ள மக்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து, நான் இட்ட சாபம் பற்றி அல்லாஹ்விடம் நான் கேட்ட துவா ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா என்று கண் கலங்கி விட்டார்கள். இதை பார்த்த யூனுஸ் நபி கலங்கி போய்விட்டார்கள். அவங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. எல்லாம் அல்லாஹ்வின் நாட்டப்படியே நடக்கும்னு எண்ணிக்கொண்டு கால் போன போக்குல நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடந்து கொண்டே இருக்கும் போது ஒரு கடல் தெரிந்தது. அங்கு புறப்படுவதற்காக கப்பல் ஒன்று தயாராக இருப்பது தெரிந்தது. அந்த கப்பல்ல ஏறி வேற எந்த நாட்டுக்காவது போய் நிம்மதியா வாழலாம்னு அந்த கப்பல்ல ஏறிட்டாங்க. யூனுஸ் நபியின் கள்ளங்கபடமற்ற தோற்றமும் அருள் சுரக்கும் முகமும் அங்குள்ள எல்லோரது உள்ளங்களையும் கவர்ந்து விட்டது. கப்பல் நடுக்கடலில் நின்று விட்டது. கப்பலின் மாலுமி, அதாவது கப்பலை ஓற்றவங்க, கப்பலை முழுமையாக சோதிச்சு பார்த்தாங்க. ஆனா எந்தவித கோளாறுமே இல்லைன்னு தெரிய வந்துச்சு. அந்த காலத்துல எஜமானுக்கு கட்டுப்படாத ஒருத்தர் தெரியாம ஓடி வந்து கப்பல்ல ஏறிட்டாங்கன்னா அந்த கப்பல் நடுக்கடல்ல நின்னுடும். எனவே மாலுமி கப்பல்ல இருக்கிறவங்க கிட்ட, உங்கள்ல யாராவது எஜமானுக்கு கட்டுப்படாம இந்த கப்பல்ல ஏறி இருந்தீங்கன்னா கப்பலை விட்டு வெளியேறிங்க. அந்த ஒருவருக்காக கப்பல்ல இருக்கிற எல்லாருக்குமே ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு கப்பலே அமைதியா இருந்தது. கடைசியா ஒரு ஓரத்துல உட்கார்ந்திருந்த யூனுஸ் நபி அவர்கள், நான் தான் அந்த குற்றவாளி. என் எஜமான் எனக்கு இட்ட கட்டளையை நிறைவேற்றாமல் அவனது அனுமதியின்றி ஓடி வந்து இந்த கப்பல்ல ஏறிட்டேன். தயவு செஞ்சு என்னை தூக்கி கடல்ல எரிந்து விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டு கப்பல்ல உள்ள எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. அவங்க எல்லாரும் யூனுஸ் நபி சொன்னதை நம்பவே இல்லை. நான் சொல்றது உண்மைதான், வேணும்னா நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு சீட்டு எழுதி குலுக்கி போட்டு அதன்படி முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. யூனுஸ் நபி சொன்னபடி சீட்டு எழுதி போட்டு குலுக்கி பார்த்து எடுத்ததுல உண்மைன்னு வந்தது. பல தடவை போட்டும் அப்படியே வந்தது. கடைசியா மாலுமியே போட்டு பார்த்தார், அப்பவும் அப்படியேதான் வந்தது. ஒரு மனித புனிதர் மீது இவ்வாறு பழிய சுமத்தி அவரை கப்பலை விட்டு எப்படி அப்புறப்படுத்துறதுன்னு எல்லாரும் தயங்குனாங்க. இத பார்த்த யூனுஸ் நபி, உங்க எல்லாரோட தயக்கத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் குற்றம் செஞ்சிருக்க மாட்டேன்னு தானே சந்தேகப்படுறீங்க? ஆனா அப்படி இல்ல, நான் என் எஜமானிடம் சொல்லி கொள்ளாமல் ஓடி வந்தது உண்மைதான். என் ஒருவனுக்காக நீங்க எல்லாரும் ஆபத்துல சிக்கிறத நான் விரும்பல. அதனால நான் இந்த கப்பலை விட்டு ஒளிந்து போறேன்னு சொல்லிக்கிட்டே யாரும் எதிர்பாராத நேரத்துல கப்பல்ல இருந்து கடல்ல குதிச்சிடுறாங்க. அவங்க கடல்ல விழுந்ததும் அங்க ஒரு பெரிய மீன் அதன் வாய அகலமாக திறந்து கொண்டு யூனுஸ் நபிய முழுங்கிறதுக்காக காத்து கொண்டு இருந்தது. கப்பல்ல இருந்த எல்லாரும் அதை பார்த்து அலறிட்டாங்க.
ஆனா அல்லாஹ் விதித்தபடி எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. யூனுஸ் நபி அவர்கள் அந்த மீன் வயிற்றில் பல வருடங்களாக இருந்தார்கள். யூனுஸ் நபியை உணவாக்கிக் கொள்ள கூடாதுன்னு அந்த மீனுக்கு அல்லாஹ் உத்தரவு கொடுத்து விட்டான். அல்லாஹ் மீன் வயிற்றை ஒரு சிறை கூடம் போல ஆக்கியிருந்தான். அவர்களுக்கு அது ஒரு கண்ணாடி கூடம் போல இருந்தது. அங்கு இருந்தவாறே கடலுக்குள் அல்லாஹ்வின் படைப்பினங்களை கண்டு வியந்தபடி யூனுஸ் நபி தஸ்பீஹ் ஓதிக்கொண்டே இருந்தாங்க. இந்த மீன் யூனுஸ் நபியை சுமந்து கொண்டு 7 கடல்களையும் சுத்தி வந்தது. அல்லாஹ்வின் அனுமதியின்றி நைனுவா விட்டு ஓடி வந்ததையும், அதன் காரணமாக மனைவி மக்களை பறிக்கொடுத்து விட்டதையும், பின் கப்பலில் ஏறி அதிலிருந்து குதித்து மீன் வயிற்றுக்குள் சென்றதையும் எல்லா சம்பவங்களையும் சேர்த்து நினைத்து உருக ஆரம்பிக்கிறாங்க. மீன் வயிற்றுக்குள்ளேயே அழுது புலம்பி சஜிதாவில் விழுந்தார்கள். அல்லாஹ்விடம் உருக்கமாக துவா செய்து கொண்டே இருந்தார்கள். இதன் காரணமாக அல்லாஹ் அவர்களின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டான். அவர்களை வெளியே கக்கிவிடும்படி மீனுக்கு உத்தரவும் இட்டான். உடனே அந்த மீன் கடற்கரை ஓரமாக வந்து அவர்களை வெளியே கக்கிவிட்டது. மீன் வயிற்றிலிருந்து வெளியேறிய யூனுஸ் நபிக்கு மீனின் வயிற்றிலிருந்து கொடிய சூட்டின் காரணமாக தலைமுடி, தாடி முடி, உடலில் எல்லா பாகங்களிலும் இருந்த முடிகள் அனைத்தும் உதிர்ந்து போய் இருந்தன. அவங்களால எழுந்து உட்காரவோ நடக்கவோ முடியாம இருந்தாங்க. அவங்களுக்கு நிழல் கொடுப்பதற்காக அவர்கள் அருகில் ஒரு சுரைக்காய் கொடியை அல்லாஹ் முளைத்திட்டான். அது அவர்களுக்கு நன்றாக நிழல் கொடுத்தது. காலையிலும் மாலையிலும் ஆடு ஒன்று பால் கொடுத்து வந்தது. இப்படியே 40 நாட்கள் ஓடிவிட்டது. 40 நாட்களுக்கு பிறகு யூனுஸ் நபிக்கு தெம்பு வந்தது. எழுந்து உட்காரவோ நடக்கவோ முடிந்தது. முகத்திலும் தலையிலும் உடலிலும் முன்ன போல நன்றாக முடிவளர ஆரம்பித்தது. ஒரு நாள் பகலில் அவர்கள் மீண்டும் எழுந்த போது அவர்களுக்கு நிழல் கொடுத்து கொண்டிருந்த சுரை கொடி காய்ந்து போய் அதன் இலைகள் எல்லாம் கொட்டி கிடந்தது. இதை கண்ட யூனுஸ் நபி அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டார்கள். யூனுஸ் நபிக்கு காலையிலும் மாலையிலும் பால் கொடுத்து வந்த அந்த ஆடும் தனது வருகையை நிறுத்தியது. அதனால அவங்களுக்கு கடும் பசியும் தாகமும் வாட்டி வந்தது. இந்த சமயத்தில் அவர்களை அல்லாஹ் நைனுவா நகருக்கு சென்று அங்குள்ள மக்களுக்கு நற்போதனை புரிந்து வருமாறு மீண்டும் பணித்தான். அல்லாஹ்வின் உத்தரவுக்கு பணிந்து அவங்க நைனுவாவை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார்கள். நைனுவா நகரை நெருங்கியதும் ஹல்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலில் சந்தித்தது ஒரு இடையனை. அவனிடம் நைனுவா நகர் மக்களின் நிலை என்ன என்று கேட்டார்கள். தாங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள் என்று அவன் கேட்டான். அதற்கு யூனுஸ் நபி அவர்கள் விவரங்களை சொன்னதும் அவன் உடனே ஊருக்குள் ஓடி விவரங்களை தெரிவித்து மக்களையும் அரசனையும் அழைத்து வந்தான். தம்மை நோக்கி வந்த கூட்டத்தை பார்த்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் மகிழ்ந்தார்கள். வந்தவர்கள் நபி அவர்களை சுற்றி வளைத்துக் கொண்டு அந்நாரை புகழ்ந்து பாட ஆரம்பித்தார்கள். நைனுவா அரசன் யூனுஸ் நபி அவர்களின் கரத்தை பற்றி முத்தமிட்டவாறு தங்களை மன்னித்து அருளும்படியும், தாங்கள் அனைவரும் முஸ்லீமாக மாற தயாராகி இருப்பதையும் தெரிவித்தான். ஹல்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினார்கள். 100,000 மேற்பட்ட மக்கள் அன்று இஸ்லாத்தை தழுவினார்கள் என்று ஒரு குறிப்பில் காணப்படுகிறது. ஹல்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனின் வயிற்றிலிருந்து வெளிப்பட்டு சுமார் 31 ஆண்டுகள் இந்த உலகில் வாழ்ந்தார்கள். நம்ம கேட்கக்கூடிய துவா அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கையோட கேட்கணும். யூனுஸ் நபி அவர்கள் அல்லாஹ்விடம் இவ்வாறு துவா செய்தார்கள். லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்துமினல் வாலிமீன். அவர்கள் கேட்ட துவா அவ்வளவு நம்பிக்கையோட கேட்டதாலதான் அல்லாஹ் அவர்களை மீன் வயிற்றிலிருந்து வெளியேற்றினான். எனவே நாம் ஒவ்வொரு துவாக்களை ஓதும் போதும் பொருள் அறிந்து அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கையோடு கேட்டுக்கொள்வோம். லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்துமினல் வாலிமீன். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. இந்த துவாக்களை அதிகமாக அல்லாஹ்விடத்தில் ஓதி துவா செய்வோம். நாம் அனைவரும் வெற்றி பெறுவோம். இதோட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு நிறைவு பெறுகிறது. இதுல நமக்கு தெரியாத இன்னும் பல சம்பவங்கள் கண்டிப்பா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் வரலாறுகளை அறிவதற்கு நாம் முயற்சி செய்வோம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூனுஸ் அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, நான் யூனுஸ் அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்தவன் என்று என்னை பற்றி உங்களில் எவரும் சொல்ல வேண்டாம் என்று கூறினார்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் நபியின் வரலாறுகளை பற்றி அடுத்தடுத்த வீடியோல அப்லோட் பண்றோம். கண்டிப்பா பார்த்து வரலாறுகளை தெரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ்வை அஞ்சுவோம், வெற்றி பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தாலா வ பரகாத்துஹு.